லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த ஊடகவியலாளர் ஜென்ராம் அவர்கள், வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜீவா. இன்றைய சூழலில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு குறுக்கு ஊடகங்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் விவாதப் பொருளாக இருக்குது. ஊடகங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்த பாஜகவின் மூத்த தலைவர் எச்ராஜா அவர்கள் மிக சர்வசாதாரணமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்று தெரியாது, நான் மீண்டும் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவைக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஊடகங்கிறது அவ்வளோ அறம் சார்ந்ததுன்னு நம்மலாம் நம்புகிறோம். அதனால் அந்த வார்த்தையை கூட நான் மீண்டும் சொல்ல விரும்பலை. எச்ராஜா அந்த வார்த்தையை பேசினார், அது என்னன்னு மக்களுக்கு புரியும். இது எப்படி இவ்வளோ பெரிய வார்த்தையை ஊடகங்களை பார்த்து இப்படி சொல்ல முடியும்? அதாவது அவர் கோபத்தில் சொல்கிறத விட மோசம் என்னென்னா சர்வசாதாரணமாக அந்த வார்த்தையை பார்த்து பயன்படுத்துறது, அந்த மாதிரியாக பயன்படுத்துகிறாரு. இதை எப்படி நம்ம இவங்க என்ன இப்படி இந்த தமிழ்நாட்டு ஊடகங்களை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், எப்படி வேணாலும் விமர்சிக்கலாங்கிற ஒரு மனநிலையா? இதற்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அதெல்லாம் 6 மாதத்தில் ஊடகங்களெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எல்லாமே சர்வசாதாரணமாக அவங்க சொல்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதிகாரம் ஒன்றே முக்கியமானது, அதை தாண்டி வேற எந்த மனித விழுமியங்களும் முக்கியமானது இல்லை என்ற ஒரு நிலைக்கு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து விட்டார்களோ அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோன்றுகிறது. ஏன்னா இதுல வந்து மீடியா பற்றிய கோபம் இருக்குது, அதுக்குள்ள வன்மம் இருக்கு. மீடியா மேல இருக்கிற வன்மம் அந்த சொல்லுல வெளிப்படுது, பெண்கள் மீதான வன்மம் வெளிப்படுது, சமூகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக ரீதியான வளர்ச்சி அது அதன் மீதான வன்மம் வெளிப்படுது. ஏன்னா சமூக ரீதியாக இந்த தொழிலுக்கு பின்னால நடந்த டெவலப்மெண்ட்ஸ் இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது அதுல இவர்களுக்கு இருக்கிற கண்டெம்ட் வந்து வெளிப்படுகிறது. இப்படி பல்வேறு கண்டெம்ட்கள் வந்து அவர்களுடைய சொற்களுக்கு பின்னால ஒளிந்திருக்கின்றன அப்படின்னு முதல் கட்டமாக நினைக்கிறேன். ஆனா எப்படி இருந்தாலும் மீடியாவை பத்தி நம்ம பேச வேண்டிய காலகட்டத்துலதான் இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள இவர் இப்ப தொடங்கி வச்சிருக்கு, தொடங்கி வைக்கல, ஏற்கனவே அது RS பாரதி இதே போன்ற கருத்துக்களை சொல்லும் போது பேச வேண்டியது வந்தது, இப்போதும் பேச வேண்டியதாக வருகிறது. இது வந்து மிகச்சிறந்த RS பாரதியும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லை. அதாவது இவங்க என்ன சொல்லி விமர்சனம் செஞ்சாங்கங்கிற வார்த்தையை கூட நம்மளால மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளை இக்கட்டான நிலைக்கு தள்ளுறாங்க. இவங்க மீடியா குறித்து விமர்சிக்கும் போது மட்டும் அவையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட ஒரு வார்த்தையை கூட நம்மளால் பேச முடியல. அப்படி ஒரு கொச்சையான வார்த்தைகளில் தான் தொடர்ச்சியாக அவங்க பழிக்கிறாங்க. மாற்றங்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய கொள்கைகளை பேசுபவர்களும் இதே மாதிரி பேசுகிறாங்க. பழைய கால கன்சர்வேட்டிவ்ஸும் இதே கருத்தை பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இந்த வளர்ச்சியினுடைய வேர்கள் வந்து சரியாக நம்ம கிட்ட வந்து சேரவில்லை அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. நான் முதல்ல எப்படி இருந்தாலும் நம்ம மீடியாவை பத்தி பேசித்தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னது வந்து ஜோ பைடன் இந்திய ஊடகங்களை பற்றி சொல்லி இருக்கிறத வச்சு அதை பத்தி எப்படியும் பேசி ஆகணும். யூ ஆர் ஹேவிங் எ வெல் பிஹேவ்டு மீடியா அப்படின்னு அந்த வெல் பிஹேவ்டுங்கிறத ஒரு கோட்டாக சொல்றாரு. அமெரிக்கால அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது பேசும்போது அமெரிக்க அதிபர் சொல்றது வார்த்தை இந்தியாவில் வெல் பிஹேவ்டு மீடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை என்ன நன்னடத்தை சான்றிதழாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? வெல் பிஹேவ்டுன்னு சொன்னா நல்லா நடக்குது உங்க ஊடகங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நமக்கு நன்னடத்தை சான்றிதழை அமெரிக்கா கொடுத்துடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல, எந்த தர்மசங்கடமான கேள்வியும் கேட்காமல் அரசாங்கத்தின் அதிகாரத்தின் மடியில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தடவி கொடுக்கிறதுக்கு வாகாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் அப்படின்னு தான் அதற்கு பொருள். இந்த சொல்லுக்கு இது கடுமையான விமர்சனமா இருக்கே, அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து கூகுள்ல போய் அர்த்தம் கண்டுபிடிங்க, அந்த அர்த்தத்தின் படி இந்த பொருள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பயன்பாட்டுல வந்து என்னென்ன பொருளுக்கு என்னென்ன சொல்லுக்கு என்ன விதமான பொருளை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அப்பாவிகளாகவா மக்கள் இருக்கிறாங்க.
அவர் வந்து வெல் பிஹேவ்டுன்னு சொல்றாரு. அதனால இன்றைய ஊடகங்களின் நிலைமை வந்து இப்படி இப்படி கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. பட் ஜோ பைடனுடைய விமர்சனத்தினுடைய தன்மைக்கும் இப்போது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்ப நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில ஊடகங்களை வந்து ஆளும் பெருக்கம் வந்து விமர்சனம் செய்வதுங்கிறது புதுசெல்லாம் கிடையாது. அதெல்லாம் காமராஜர், ராஜாஜி, கலைஞர், ஜெயலலிதா, மன்மோகன் சிங் யாருடைய காலகட்டத்திலையும் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு எதையும் எதிர்கொள்ளாமல் அப்படியே ஜோ பைடன் சொல்கிற மாதிரி வெல் பிஹேவ்ங்கிற கான்செப்டெல்லாம் இருந்ததில்லை. எப்பயுமே ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவங்க வந்து ஒரு வசை பாடக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை பார்த்து வசை பாடக்கூடிய கேள்வி கேட்பவர்களாக தான் எல்லா காலகட்டத்திலையும் அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த தன்மைக்கும் கடந்த காலத்தில் இருந்த அந்த போர்த்தன்மைக்குமான வித்தியாசத்தை இப்போ பார்க்குறீங்க. அரசோட எப்பயும் மோதிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, அது காங்கிரஸாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் ஏடிஎம்கேவாக இருந்தாலும். ஆனால் இப்போ சமீப காலமாக நடக்கிற இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசோடு மோதிக்கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து ஊடகங்களுடைய வேலை இல்லை. அதாவது மோதுவதற்காகவே ஒன்றை எழுதுவது அப்படிங்கிறது ஊடகங்களுடைய வேலை இல்லை. அப்படி அவர்கள் வேலை செய்யும் அது உள்நோக்கமுடையது, அது உள்நோக்கத்தோட செய்யறது. ஆமா, அது உள்நோக்கத்தோட செய்யறது. வேறு யாரோட யாருடைய மவுத் பீஸ் ஆகவோ வேலை செய்வது அப்படின்ற மாதிரி போகக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் அந்த மாதிரி செய்வாங்க. மற்றபடி சாதாரணமாக அரசின் மீதான அரசின் செயல்பாட்டின் மீதான அரசு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் செய்ய வேண்டி செய்பவற்றை தவறாக செய்வதும் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் போது ஊடகங்கள் அது பற்றி விசாரித்து விவரங்களை எழுதுகின்றன, உண்மைகளை எழுதுகின்றன. அப்படி எழுதும் போது அது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொல்லையாக இருக்குது, ஒரு எம்பராஸ்மெண்டாக இருக்குது, தர்ம சங்கடமாக இருக்குது. தர்ம சங்கடம் தான் அதுக்கு அர்த்தம், பொலிட்டிக்கலி கரெக்டான வேடான்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க. ஒரு பயன்பாட்டுல உண்டான ஃப்ளோல சொல்லிட்டேன். இல்ல இல்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஆரம்ப சொல்லி போட்டவரும் கூட. இந்த இந்த பேட்டர்னுக்கெல்லாம் கருப்பு படம், கள்ளப்பணம் எல்லாத்தையும் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும், நம்ம லாங்குவேஜ் வந்து இனி இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாமல் அப்டேட் ஆகணும். நீங்க பல புது புது அர்த்தங்களை நீங்க கொடுத்த நபரும் கூட. அதனால நீங்களே சொல்லிட்டு அதை சொல்லிக்கிறீங்க, இதை உடனே அந்த பொருள் எடுத்துக்காதீங்கன்னு வேற சொல்லிக்கிறீங்க. நீங்க சொல் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வாயிலிருந்து வெளியில வரும் போதே வந்து புரியுது புரியுது. நான் வந்து அந்த எம்பராஸ்மெண்ட்ங்கிற சொல்ல சொல்லிட்டோமே, அதுக்கு வந்து மாற்று சொல் ஒண்ணு தமிழ்ல சொல்லணுமே நினைச்சேன். உடனே வந்து இந்த சொல் தான் மனதுக்கு வந்து சொல்லிட்டேன். சொல்லும் போது ஐயோ, இதுல இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது பொலிட்டிக்கலா. இல்ல, அதை சொல்லிட்டு உங்களுக்கே அது தர்ம சங்கடம் ஆயிருச்சு. யார் யாருக்கு எது எது தர்மம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. பெரிய பிரச்சனை, எது தர்மம் அப்படின்னு. இப்ப இந்த இல்லை, இப்படி தொடர்ச்சியா அப்படி நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப வந்து இந்த இந்த துறைக்கு என்று ஒரு அரண் யாருமே இல்லையா? இப்போ வந்து இது வேறு எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், வேறு எந்த தொழிலாக வேணா இருக்கட்டும், திரைத்துறையாக இருக்கட்டும், வழக்கறிஞர் தொழிலாக இருக்கட்டும், பொறியாளராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், அந்த தொழில் சார்ந்து இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு நாளாவது அந்த துறை சார்ந்தவர்கள் ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க, முதலமைச்சரை நோக்கி குரல் எழுப்பியிருப்பாங்க, அல்லது அந்த கட்சி அலுவலகத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அந்த எல்லா துறைக்கும் ஏதாவது ஒரு சங்கம், ஒரு அமைப்பு என்று உண்டு. ஆனால் ஊடகம், எல்லா தொழிலாளர் சங்கங்கள் குறித்தும் கேள்வி கேட்பவர்கள், எல்லா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கான்னு கேள்வி கேட்குற இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நம்ம துறையை பார்த்து நீங்களாம் இதுதானே அப்படின்ட்டு இவ்வளவு ஒரு நாலாந்தர ஐந்தாந்தர மலிவான வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வார்த்தையை போட்டுட்டு ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார். ஆனால் நம்ம உட்காந்து அது குறித்து விவாதம் பண்ணலாம், அவ்வளோதானே. ஜென்ராம் சாரோட ஒரு பேட்டி எடுக்கலாம், அவ்வளோதானே. வேற வேற என்ன பண்ண முடியும்? அந்த விவாதமே பண்ணாம பாய்காட் பண்ணலாம். அது அதோட பேசுகிறீங்க, அது ஒரு ஆப்ஷன். ஆமா, இதுதான் நம்மளுடைய அதிகபட்ச போராட்டமா கேக்குறேன். இல்ல, ஒரு ஒருவர் மீது நமக்கு கோபம் இருக்குது அல்ல அப்படின்னு சொன்னா அவரை புறக்கணிக்கிறது தான சரியான வழிமுறை. அதுவும் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு ஊடகங்களுக்கு இருக்குது. ஊடகங்கள் வந்து வெளிச்சம் பாய்ச்ச வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வெளிச்சம் பாய்ச்சவில்லை என்றால் பலர் வந்து
பலர் வந்து அவங்க என்ன நோக்கத்துக்காக இப்படி பேசுறாங்களோ அந்த நோக்கமே ஈடேறாம போயிடும். அவங்க இப்படி பேசுறதே ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் இதன் மூலமாக மக்களிடத்துல போய் சேர்வதற்குமாக ஒரு உத்தியாகத்தான் பேசுறாங்க. அதற்கு பிற அது மட்டுமேனு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது அவங்க பேசுறதுக்கு. ஆனா அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுல அமைப்பாக ஊடகங்கள் திரண்டு நிற்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஊடகங்கள் அமைப்பாக திரண்டு நிற்கலைன்னா கூட தனித்தனியாக அவர்கள் வந்து இது போன்ற நிலைகளை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். ஆனா அப்படியும் நான் ஊடகங்களை சேர்ந்தவர்கள் அந்த நிலையை எடுக்கல. அந்த அப்படி சொற்கள் வந்து விழுகின்ற செய்தியாளர் சந்திப்புகள்ல உடனடியான எதிர்வினைகளை முன்வைக்க முடியும். எந்த விதமான எதிர்வினையாக இருந்தாலும் சரி, பாய்காட் உட்பட, வாக் அவுட் உட்பட எது வேண்டுமானாலும் அந்த நிமிடத்துல செய்துவிட முடியும். அதுவும் அந்த மாதிரி எதிர்வினைகளும் இல்லை. இவையெல்லாம் வந்து ஊடகங்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஆய்வாக தெரியுது. இல்லை, அவர்கள் தனக்கான பதில் வினையை அவர்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆயுதமாக பார்க்குறீங்க. ஒரு ஊடகம் வந்து ஒரு கட்சியினுடைய பிரமுகரை கடந்து செல்வது, தவிர்ப்பது, இதுதான் ஊடகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாக பார்க்குறீங்க. காவல்துறையில் புகார் கொடுக்கலாம். இது போன்று எங்களுக்கு விரோதமாக மக்களை தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எனிமிட்டி, கிரியேட்டிங் எனிமிட்டி பிட்வீன் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு வகையில புகார் கொடுக்கலாம். அது போன்ற முன்னெடுப்புகள் வந்து செய்ய முடியும். பட் அதற்கெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன அப்படின்றது தெரியுது. ஊடக பணியாளர்கள் பணியாளர்களாகவே இருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு சொந்தமானவர்கள் இது போன்ற முடிவுகளை எடுக்க முடியாத சூழல்ல இருக்கிறாங்களா இருக்கும். ஆக அந்த நெருக்கடிகளுக்குள்ள சிக்கிக்கொண்டே இருக்குது. அது அவ்வளவுதான். இதை அப்படிதான் என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்தால் இப்படிதான் தோன்றுகிறது. அதாவது இது போன்ற விஷயங்களை வந்து கடந்து செல்வதும் தவிர்ப்பதும் தான் மிகப்பெரிய ஆயுதம். நம்ம அப்படி தொடர்ந்து செஞ்சாலே அவங்களுக்கு அது மிகப்பெரிய தண்டனையா மாறிடும் பாக்குறீங்க. தவிர்க்கிறதுன்னு முடிவெடுத்து தவிர்த்தால் வந்து மிகச்சிறப்பானது அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லா ஊடகங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். தனிநபரால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களும் பிரயோஜனம் இல்ல. இப்ப நீங்க இந்த கேள்வி வரும்போதுதான் இன்னொன்னு வந்திருக்கு. இப்ப தேசிய ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர்கள், அவங்களும் பத்திரிகை துறையை சார்ந்தவங்க தான். அவர்கள் எச்ராஜா சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடுன்னு சொல்றாங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்ட் தான். என்ன சொல்றாங்க? தேசத்திற்கு விரோதமாக செயல்படும் ஊடகவியலாளரைத்தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எங்களுக்கெல்லாம் அவர் சொன்னது எங்களை சொன்ன மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லியிருப்பவர் வந்து தேவநாதன் யாதவ், அவர் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி அவர் தினமலர் பத்திரிகை போன்ற பல்வேறு அதிபர்கள்லாம் சேர்ந்து அந்த ஊடகவியலாளர் சங்கம்னு வச்சு நடத்துகிறாங்க. அவங்க ஒரு லெட்டர் பேரில் அடித்து இதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. எச்ராஜா சொன்னது உண்மைதான், தேசத்திற்கு விரோதமாக சில ஊடகவியலாளர்கள் பேசிட்டு வராங்க, அவங்கள தான் சொன்னார். ஆனால் எச்ராஜா அவர்கள் டோட்டலாக ப்ரெஸ்ஸை ப்ரெஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது தான் நான் கேட்டேன். ஆனால் இவங்க அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காங்கன்னா தேச விரோதமாக தான் அவர் சொல்லியிருப்பார். தேச விரோதமானவர்களுக்கு எதிராக தான் அவர் சொல்லியிருப்பார். எங்களை மாதிரி தேச ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. இந்த எச்ராஜா சொன்னதற்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்டர்பிரேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது தேசபக்தி, எது தேச விரோதம் அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள திரும்ப திரும்ப எடுத்துட்டு போறாங்க. மேலோட்டமாக பார்க்கும் போது அவங்க சொல்றது எல்லாமே சரியானதாக தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, மீடியால இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தேச கட்டமைப்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு அவங்க முயற்சி செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஊடகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு எதிராக இருக்கிறார்கள், இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார்கள், அரசு எதிர் செய்தாலும் அதை எதிர்த்து ஏதாவது பிரச்சாரம் செய்து கொள்வதற்கு துணை போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா அவர்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், அப்ப புதிய சட்டங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு மேலும் மேலும் தங்களிடம்
அரசிடம் அதிகாரத்தை குவித்துக் கொள்வதற்கு தேவையான கிரவுண்டு செட் பண்ணி கொடுக்கிற வேலையை இந்த இது போன்ற அமைப்புகள் செய்கின்றன அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் எனக்கு கிடைக்கிறது. அவங்க வந்து ஊடகங்களுடைய உண்மையான பிரதிநிதியாக இல்லை. அரசுக்கு ஊடகங்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு பார்வை இருக்குதோ அந்த பார்வையை ஊடகங்கள் மத்தியில பிரச்சாரம் செய்வதற்கான அமைப்பாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற புரிதலே எனக்கு கிடைக்குது. மக்களுக்கானதாக இல்லை, மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர்களாக இல்லை, அப்படி இருப்பவர்களே இவர்கள் தேசத்திற்கு எதிரான ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பார்வையில் சொல்லிடுறாங்க. ஊடகங்கிறது இன்று பல்வேறு படிநிலைகளில் ஒவ்வொரு விதமான படிநிலையாக அடைஞ்சிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இல்லை, 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இல்லை. ஊடகங்கிறது பெரிய அளவில் அதுக்கான வாய்ப்புகள் சுருங்கி போயிருக்கு. பெரிய பிரம்மாண்டங்கள் தேவையில்லை, கருத்தியல் வலிமை இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது ஆரோக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் எதிர்த்து பேசினாலே முடக்குவோங்கிற அந்த குரலும் இருக்குது, அந்த எச்சரிக்கையும் இருக்குது. அதனால் ஏதோ ரொம்ப எளிமையே கிடையாது ஊடகவியலாளராக பயணிப்பது. அது போன்ற மிரட்டல்களும் இருக்குது. நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர்களாக இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக உங்கள் அனுபவத்திலிருந்து ரொம்ப புள்ளி விவரங்களுடனே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி ஜீவா.